குழுவின் முதல் படியில் விஸ்வக்சேனரை வைத்துள்ளோம். அடுத்து மகாலட்சுமி, அடுத்து எங்கள் அம்மா கொடுத்த பழைய பொம்மைன்றதுனால அது நிச்சயதனமாக வந்ததுனால அதை வைத்துள்ளோம். அடுத்த படியில் விஷ்ணுவின் அவதாரங்களை குறிக்கும் வகையில் தசாவதாரத்தை வைத்துள்ளோம். அடுத்து சீனிவாச கல்யாணம் செட்டு வைத்துள்ளோம். அடுத்து கோவிந்தா பத்மாய் தாயார், அனுமார் ஆஞ்சநேயர் ராமரை லக்ஷ்மரையை தூக்கி நிற்கிற மாதிரி பொம்மை, அனுமந்த வாகனம் வைத்துள்ளோம். அடுத்த படியில் அஷ்டலக்ஷ்மி லக்ஷ்மியின் அவதாரத்தை அஷ்டலக்ஷ்மியை கொடுத்து வைத்துள்ளோம். அடுத்து திருவடி பெரிய திருவடி சிறிய திருவடி வைத்துள்ளோம். கலச பொம்மை, அடுத்து ராமர் லக்ஷ்மணர் சீதை ராமர் பட்டாபிஷேகம் பொம்மை, அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கல் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி, பிறகு மகான்களை வைத்துள்ளோம். ராகவேந்திரர் ஸ்ரீரடி பாபா அவளை வைத்துள்ளோம். லக்ஷ்மி சரஸ்வதி, தாண்டாள் ரங்கமன்னார் கருடர், அடுத்து குட்டி கிருஷ்ணர் ஒருத்தர் வைத்துள்ளோம். கீழே செட்டியார் பொம்மையை வைத்து ஒருத்தர் பாத்திரக்கடையும் பருப்பு கடையும் ஒருத்தர் பழக்கடையும் வைத்துள்ள மாதிரி வைத்துள்ளோம். அடுத்து துளசி மாடை செட்டு வைத்துள்ளோம். இங்கு நாங்கள் போட்ட கோலம் இதுதான். அடுத்து பூவால் அலங்காரம் செய்துள்ளோம். இவைதான் எங்காத்து குரு.